கோவை மாவட்டம் ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் வீரக்குமார். 33 வயதான இவர் திருமணம் உள்ளிட்ட விழாக்களுக்கு மேடை அலங்காரம் செய்யும் வேலை பார்த்து வந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 2017 ஆண்டு அதே பகுதியில் வசித்து வந்த சுரேஷ் என்பவர் தன் மகள் காதணி விழாவுக்கு மேடை டெக்கரேஷன் செய்து தருமாறு வீரக்குமாரை அழைத்துள்ளார். அதன்படி டெக்கரேஷன் வேலைக்கு சென்ற வீரக்குமாருக்கு ஏற்கனவே டெக்கரேட் செய்தபடியே வந்த சுரேஷின் மனைவி கீதாமணியால் மனதுக்குள் மின்னல்கள் பாய்ந்தது. இதையடுத்து அப்பாவி கணவன் சுரேஷுக்கு தெரியாமல் இருவரும் கிச்சு கிச்சு தாம்பூலம் விளையாடி வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் கள்ளக்காதல் விவகாரம் கணவனுக்கு தெரிய வந்ததையடுத்து காதலியை தற்காலிகமாக பிரிந்த வீரக்குமார் 2020 ஆண்டு ஜனனி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் கணவனின் காதல் லீலைகளை அறிந்து கொண்ட ஜனனி திருமணமான 3 மாதங்களில் கோபித்துக் கொண்டு தாய் வீட்டுக்கு சென்றார். அதே நேரம் இதே விவகாரத்தை கேட்டு அதிர்ச்சியடைந்த சுரேஷும் மனைவி கீதாமணியை வீட்டை விட்டு துரத்தினார். இதையடுத்து கீதாமணி பேரூர் ஆண்டிப்பாளையத்தில் உள்ள பெற்றோர் வீட்டுக்கே சென்றார். வேடிப்பட்டி பகுதி அதிமுக அம்மா பேரவை செயலாளர் சுப்பிரமணி மற்றும் தங்கமணி என்பவரது மகள்தான் கீதாமணி என்பதை அறிந்த காதலன் வீரக்குமார் ஒரு முடிவெடுத்தார். மனைவியை புரிந்த நாமும் கணவனை புரிந்த கீதாமணியும் சேர்ந்து வாழ்ந்தால்தான் என்ன என்ற ரீதியில் இருவருமே நினைத்தனர். அதன்படி காதலி அளித்த ஆலோசனையின் பேரில் 19 என்று நண்பர்களை அழைத்துக் கொண்டு பெண் கேட்க சென்றார் வீரக்குமார். கையில் தாம்பூல தட்டுக்கள், பூ, பொட்டு, பழங்கள் என அனைத்தையும் தூக்கிச் சென்ற வீரக்குமாருக்கு அங்கு கிடைத்தது உருட்டுக்கட்டை அடிதான். அடுத்தவர் மனைவியையே பெண் கேட்க வருவதா என ஆத்திரமடைந்த சுப்பிரமணியன் வீரக்குமாரை சரமாரியாக தாக்கியதோடு அரிவாளால் தலையில் வெட்டினார். இதில் பலத்த காயமடைந்த வீரக்குமாரை நண்பர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த வடவள்ளி போலீசார் கீதாமணியின் தந்தை சுப்பிரமணியன் மற்றும் தாய் தங்கமணி ஆகியோரை கைது செய்தனர். காதலியை பெண் கேட்டு செல்லும் இளைஞர்களையே ஆட்டு துட்டிக்குள் அடைக்கப்பட்ட கிடாயை போல குத்தி குலை அறுப்பது ஆங்காங்கே நடந்து வருவது உண்டு. ஆனால் இவரோ தன்னை வீரதீர பராக்கிரமசாலை என்ற நினைப்பில் அடுத்தவர் மனைவியையே பெண் கேட்டு வெட்டு வாங்கி கிடக்கிறார் இந்த டெக்கரேஷன் ஸ்பெஷலிஸ்ட் வீரக்குமார்.